தற்போதைய செய்தி. தமிழ்நாட்டில் கொரோனா பாதிப்பு 26,000 தாண்டியுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று 26,465 பேருக்கு கொரோனா தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. தமிழ்நாட்டில் இன்று ஒரே நாளில் 197 பேர் உயிரிழந்துள்ளனர். இது குறித்த கூடுதல் தகவலை தருகிறார் எமது செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம் ராஜேஷ், இது குறித்த தகவலை சொல்லுங்கள். நீங்கள் குறிப்பிட்டதை போல தமிழகத்தில் கொரோனா வைரஸ் தொற்று அந்த பாதிப்பு என்பது 26,000 கடந்திருக்கின்றது. ஒரே நாளில் 26,465 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே நேரத்தில் சற்று ஆறுதலான தகவலாக 22,381 பேர் ஒரே நாளில் குணமடைந்து வீடுகளுக்கு திரும்பியிருக்கிறார்கள் எனவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தற்போதைய நிலையில் ஆக்டிவ் கேசஸ் தொடர்ந்து மருத்துவமனைகளிலும் வீடுகளிலும் இருந்து சிகிச்சை பெற்று வரக்கூடியவர்கள் 135,355 பேர் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. கடந்த 24 மணி நேரத்தில் மட்டும் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு தமிழகம் முழுவதும் 197 பேர் உயிரிழந்திருப்பதாக அதிர்ச்சியான தகவல் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. ஒரே நாளில் 197 பேர் உயிரிழந்திருக்கக்கூடிய சூழ்நிலையில் தமிழகத்தில் இதுவரை கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்தவர்களுடைய எண்ணிக்கை 15,000 கடந்திருக்கின்றது. மொத்தம் 15,171 பேர் இதுவரை கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டு உயிரிழந்திருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. தமிழகத்தினுடைய பல்வேறு மாவட்டங்களிலும் இன்றைய தினம் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்திருக்கின்றது. வழக்கம் போல சென்னையில் இந்த எண்ணிக்கை மிக கூடுதலாக இருக்கின்றது. கடந்த 24 மணி நேரத்தில் சென்னையில் 6,738 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. அதே போல மிக கூடுதலாக பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய மற்ற மாவட்டங்கள் என்று பார்த்தால் செங்கல்பட்டு மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 2,154 பேரும் கோயம்புத்தூர் மாவட்டத்திலே 2,101 பேரும் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. திருவள்ளூர் மாவட்டத்திலே இந்த எண்ணிக்கை 1,384 அதிகரித்திருக்கக்கூடிய சூழ்நிலையிலே திருவண்ணாமலை மாவட்டத்திலே 415 பேர் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள் எனவும் தூத்துக்குடியிலே 855 பேரும் திருநெல்வேலி மாவட்டத்தில் 673 பேரும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். திருச்சியிலும் இந்த எண்ணிக்கை கடந்த 24 மணி நேரத்தில் கூடியிருக்கின்றது. கடந்த ஒரு நாளில் 784 பேர் திருச்சி மாவட்டத்தில் மட்டும் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. வேலூர் மாவட்டத்திலே இந்த எண்ணிக்கை 582 அதிகரித்திருக்கின்றது. இப்படி தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிலுமே கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டவர்களுடைய எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்திருக்கின்றது. மதுரை மாவட்டத்தில் கடந்த 24 மணி நேரத்தில் 1,051 பேர் பாதிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கின்றது. தமிழகத்தினுடைய அனைத்து மாவட்டங்களிலுமே 3 இலக்கங்கள், அதாவது இரட்டை இலக்கங்களில் அல்லாமல் 3 இலக்கங்களில் இந்த பாதிப்பினுடைய எண்ணிக்கை என்பது இருக்கின்றது. பெரம்பலூர் மாவட்டத்தில் இந்த எண்ணிக்கை 96 இருக்கின்றது. அந்த மாவட்டத்திலும் எண்ணிக்கை தொடர்ந்து அதிகரித்து வரக்கூடிய சூழ்நிலையிலே மாவட்ட நிர்வாகம் சார்பில் தடுப்பு நடவடிக்கைகள் தொடர்ச்சியாக எடுக்கப்பட்டு வருவதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மருத்துவர்களிடம் நாம் இது தொடர்பாக விசாரிக்கும் போது தமிழக அரசு கொடுத்திருக்கக்கூடிய வழிமுறைகளை தொடர்ச்சியாக பின்பற்ற வேண்டும், பல்வேறு வழிமுறைகள் நெறிமுறைகள் தமிழக அரசு சார்பிலே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. பொதுமக்கள் இந்த கூட்டத்தை தவிர்க்க வேண்டும், எங்கே சென்றாலும் முகக்கவசத்தை அணிய வேண்டும் என்று வலியுறுத்துகின்றனர். சமூக இடைவெளியை கடைபிடிக்க வேண்டும், காரணம் மற்றவருக்கு அருகிலே நாம் செல்லும் போதுதான் இந்த பாதிப்பு ஏற்படுவதற்கான இந்த தொற்று நமக்கு வருவதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றது என சுட்டி காட்டுகின்றனர். ஒரு வயதானவர்களுக்கு மட்டும்தான் கொரோனா வைரஸ் தொற்று இந்த பாதிப்பு என்பது இருக்கிறது என்று அல்லாமல் அனைத்து வயதினரும் குறிப்பாக இளைய தலைமுறையினரும் கூட பாதிக்கப்படக்கூடிய எளிமையாக கொரோனா தொற்றுக்கு ஆட்படக்கூடிய ஒரு மோசமான சூழ்நிலை இருக்கக்கூடிய காரணத்தினால் அனைவரும் மிகுந்த கவனத்தோடு இருந்தால்தான் இந்த தொடர், இந்த கொரோனா வைரஸ் தொற்று பரவல் என்ற இந்த சங்கிலி தொடர் அறுபடும். எனவே தொடர்ந்து தமிழக அரசினுடைய வழிகாட்டுதல்களை பின்பற்ற வேண்டும் என மருத்துவர்கள் எச்சரிக்கின்றனர். தகவலுக்கு நன்றி ராஜேஷ்.